வியாபாரம், வர்த்தகம், வணிகம், சவால்கள், தயக்கங்கள், சந்தேகங்கள். திங்கட்கிழமை இரவு 10:30 சிகரம் தொடு. சிகரம் தொடு. வணக்கம் அன்பான நேர்களே, சிகரம் தொடர் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்திய சமுதாயத்தை வர்த்தக சமுதாயமாக மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சியாக ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் 10:30 சிகரம் தொடர் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அதிகமான இந்தியர்கள், குறிப்பாக இளைஞர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவதை ஊக்குவிக்க பொருட்டு வியாபார வாய்ப்புகள், அரசு சார்பற்ற அமைப்புகளின் மூலமாக கிடைக்க பெறும் வாய்ப்புகள், சலுகைகள், தொழில் முனைவர்களுக்கான வியாபார யுக்திகள், நுணுக்கங்கள் போன்றவை குறித்து இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை பகிர்ந்து அந்த வகையில் சென்ற வார நிகழ்ச்சியில பார்த்தா மலேசிய இந்தியர் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தை சந்திச்சிருந்தோம். நிறைய பயனான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இன்றைக்கு யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தா மலேசிய இந்திய உலோகம் மற்றும் மறுசுழற்சி வர்த்தகம் சங்கத்துடனான சந்திப்பு தான் இடம்பெற போகுது. இதை பற்றியான பல பயனான தகவல்களை சுமார் அரை மணி நேரத்திற்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம். இன்றைக்கு நம்மோடு டத்தோ டாக்டர் நந்தகுமார், அதாவது இந்த சங்கத்தின் நிர்வாக உறுப்பினராக இருக்கின்றார், அவரை சந்திக்க போறோம். அவரோடு டத்தோ டாக்டர் வி மலர்வான், இவர் வந்து இந்த சங்கத்தின் செயலாளராக இருக்கின்றார். வணக்கம் டத்தோ, எப்படி இருக்கீங்க? டத்தோ மலர்வாணன், சிறப்பா இருக்கிறேன், நல்லா இருக்கு. உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கிறேன். சரி, அடுத்த கட்டமாக டத்தோ டாக்டர் நந்தகுமார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சத்யா, நல்ல சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எங்களால முடிஞ்ச அனுபவத்தை வந்து நாங்க பகிர்ந்து கொள்றோம். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது மலேசிய இந்திய உலோகம் மற்றும் மறுசுழற்சி வர்த்தகம் சங்கம் என்று சொல்லும் பொழுது எப்பொழுது இந்த சங்கம் தொடங்கப்பட்டது, எதற்காக அமைக்கப்பட்டது சார் நீங்க சொல்லுங்க. டத்தோ மலர்வாணன், நீங்க வந்து இந்த சங்கத்தின் செயலாளராக இருக்கிறீங்க இல்லையா? இந்த சங்கம் வந்துட்டு அதாவது 1985 அமைக்கப்பட்டது. இது வந்து முன்னாள் தலைவர்கள், அதாவது முன்னோர் தொழில் அதிபர்கள், அவங்களால இது வந்து ஏற்பட்டு இது அமைக்கப்பட்டது. ஸோ இந்த சங்கத்தில் வந்து ஏறக்குறைய வந்து 500 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இப்போது வரையில். இப்போ வந்து நம்ம சங்கத்தை பிரசிடென்ட் வந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் தலைமையில் தான் வந்து இந்த சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த சங்கத்தில் வந்துட்டு நம்ம உறுப்பினர்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், ஏதாவது அவங்க தொழிலில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாக்கா அவங்க சங்கத்துக்கு நம்ம நாடி வரலாம். தொழில் அதாவது இந்த மறுசுழற்சி ரீசைக்ளிங், இந்த தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இந்த தொழிலில் எப்படி முறையாக அவங்க வந்து செய்யலாம், இந்த மாதிரி அந்த விஷயங்களில் வந்து நம்ம சங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுப்போம். மிம்தா எனப்படும் மலேசிய இந்திய உலோகம் மற்றும் மறுசுழற்சி வர்த்தகம் சங்கம் நல்ல ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது. 1985 தொடங்கப்பட்டு இப்போது வரையிலும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த சங்கத்தில் ஏறக்குறைய ஒரு 500 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த மாதிரியான நடவடிக்கைகள், எந்த மாதிரியான முயற்சிகள் செய்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மிம்தா வாயிலாக? இப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்து சங்கத்துல லைசன்ஸ் பிரச்சனைகள் இருக்கும். இப்ப அந்த லைசன்ஸ் வந்து எப்படி முறையா வந்து அவங்க உறுப்பினர்கள் வந்து அவங்க வந்து விண்ணப்பம் செய்யலாம், அதை பத்தி நம்ம ஆலோசனை கொடுப்போம். அப்புறம் அவங்க இடம் என்ன மாதிரி இடங்கள்ல வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அவங்க வியாபாரத்தை செய்யலாம் மற்றவங்களுக்கு பாதிக்காம இருக்கிறதுக்கு. ஸோ அது வந்து நம்ம ஆலோசனை கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய ஆலோசனைகள் வந்து நம்ம சங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சங்கத்தில் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 2 ஒரு தடவை நம்ம வந்து ஒரு கமிட்டி மீட்டிங் இருக்கும், செயலவை உறுப்பினர் மீட்டிங் இருக்கும். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்துட்டு நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பேசுவோம். தொழிலாளர்கள் பற்றாக்குறை பிரச்சனை தான் இப்போ கொஞ்சம் காலமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அரசாங்கத்துக்கு வந்து நம்ம நிறைய மனுவெல்லாம் கொடுத்துக்கிட்டு வரோம். சில நேரங்களில் கூட்டு முயற்சியாக செயல்படும் பொழுது அதுக்கு அதிகமான சக்தி, அதிகமான பலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தனி மனிதராக இருந்து சில காரியங்களில் ஈடுபடும் பொழுது பல சவால்களை சந்திக்க நேரிடும். ஆனால் ஒரு கூட்டு முயற்சியாக நிறைய பேர் ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது, அந்த ஒற்றுமையோடு ஈடுபடும் பொழுது அங்க நல்ல பதில், நல்ல பலன், இலகுவாக ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த சங்கம் என்று சொல்லும் பொழுது நிறைய வர்த்தக சங்கங்கள் இருக்கு. ஏன் இந்த மிம்தாவில் இணைய வேண்டும், இணைந்தால் எந்த மாதிரியான சலுகைகள் வழங்கப்படுது உறுப்பினர்களுக்கு? இப்போ நாங்க எங்களோட சங்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த மலேசியால எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளை நாடி வந்தாங்கனாக்கா நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். சங்கத்து மூலியமாக அவங்களுக்கு வந்து என்னென்ன அவங்களுக்கு தேவை, தொழில் பண்ணுறதுக்கு என்ன அவங்களுக்கு தேவை, எங்கே அவங்க வந்து அந்த பொருளை வந்து விற்கலாம், எங்கே எந்த நாட்டுக்கு அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விவரங்கள்லாம் வந்து சங்கம் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் வந்து முத நாங்கள் நம்ம ஆரம்பித்தது வந்து போட்டல் தான். போட்டலு வாங்கிட்டு வருவோம். போட்டல் தான் நிறையா இருக்கும் நம்ம நாட்டில். கண்ணாடி போட்டலா? ஆமாம், கண்ணாடி போட்டலு. அப்புறம் சாக்கு வாங்குவோம்.
சாக்கு, அது வந்து சாக்கெல்லாம் வந்துட்டு திருப்பி அதை வந்து தச்சு திருப்பியும் வந்து அதை பயன்படுறதுக்காக அதை திருப்பி அனுப்பி விடுவோம் நம்ம. அந்த மாதிரி வாங்கி விற்கிறது இது மாதிரி தான் ஓடிக்கிச்சு. அப்புறம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொழிற்சாலைகள்லாம் உருவாகுச்சு. தொழிற்சாலைகள் நிறையா வர 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 இப்போ பார்த்தீங்கன்னா கார் கம்பெனி, அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் கம்பெனி, அப்புறம் இன்ஜினியரிங் கம்பெனி, அந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் நிறைய ஆயிரக்கணக்கில் வந்துருச்சு மலேசியாவில். அப்போ நிறைய பொருள் வந்து வீசுகிற பொருள் வெளியாகிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நிறைய வியாபாரிகளும் உருவாகிட்டாங்க. உருவாகி இந்த பொருளெல்லாம் வாங்கி சுத்தம் பண்ணி நேராக வந்து திருப்பியும் வந்து தொழிற்சாலைகளுக்கு மறுசுழற்சி பண்ணுறதுக்காக நம்ம திருப்பி அனுப்பி விடுவோம். அனுப்பி விட்டு புது பொருள் செஞ்சு அது வெளியாகும். உலோகம் மற்றும் மறுசுழற்சி வியாபாரத்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமான சீனர்களும் இந்தியர்களும் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது இவர்களுடைய குறிப்பாக இந்தியர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு? நிறைய பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, நிறைய திறமையா செய்யறாங்க. இந்த வியாபாரத்தை வந்து நிறைய திறமையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொருள் வாங்கி விற்கிறது இது வந்து என்னன்னாக்கா இந்த தொழிலில் வந்து நிறைய பாடுபடணும், உடல் உழைப்பு இருக்கணும். நல்லா உழைச்சாதான் இந்த தொழிலில் நம்ம முன்னுக்கு வர முடியும். பொருள் வாங்கி அதை சுத்தம் பண்ணி கை பார்த்துட்டு அதை வந்து சேகரித்து அதுக்கப்புறம் தான் இது வந்து தொழிற்சாலைகளுக்கு அனுப்ப முடியும் பாருங்க. இந்த தொழிலுக்கு வந்துட்டு அதிகமாக படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த தொழிலுக்கு வந்து உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். நல்லா உழைச்சாங்கனாக்கா கை மேலே பலன் பார்க்கலாம், நல்லா சீக்கிரம் வாழ்க்கையில் நல்லா வெற்றி பெறலாம். அந்த டிமாண்ட் இருக்கு. இந்த துறையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு அழியாத ஒரு துறை. ஏன்னா மக்கள் தொகை வந்து அதிகமாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து பொருள் அன்னன்னைக்கு வீசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது மறுசுழிச்சு நம்ம செஞ்சு தான் ஆகணும். எல்லா பொருளையும் கொண்டு போய் நம்ம குப்பை தொட்டியில் போட முடியாது பாருங்கள். எல்லா பொருளும் வீசினோம்னாக்கா அப்போ நம்மளுக்கு இடம் வர பத்தாது. ஸோ அந்த பொருள்கள் எல்லாமே மறுசுழற்சி பண்ணி தான் இது வந்து நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் கொண்டு வரலாம் மறுசுழற்சி மூலியமாக. எதனால மறுசுழற்சி செய்தே ஆக வேண்டும், ஏன் அது ரொம்ப முக்கியம்? மறுசுழற்சி செஞ்சு ஆக வேண்டியன்னு ஏன் நாங்கள் சொல்கிறோம்னாக்கா இப்போ நீங்கள் மறுசுழற்சி செய்யலைனாக்கா இப்போ புதுசாக நீங்கள் பொருள் வேணும்னாக்கா இப்போ நீங்கள் இப்போ காகிதம் வேணும்னாக்கா பேப்பர் வேணும்னாக்கா நிறையா வந்து மரத்தெல்லாம் வெட்ட வேண்டியது வரும் பாருங்கள். அப்போ நீங்கள் இருக்கிற பேப்பருங்களே வந்து நீங்கள் மறுசுழற்சி செஞ்சீங்கன்னாக்கா நிறைய மரங்கள் வெட்டப்படுறதை வந்து காப்பாற்றப்படும். அதே மாதிரி தான் இரும்பும். இரும்பு வந்துட்டு இருக்கிற இரும்பு அந்த அலுமினியம் பித்தளை இதெல்லாம் நீங்கள் மறுசுழற்சி பண்ணலனாக்கா மண்ணில் இருந்து நோண்டி எடுக்க வேண்டியது வரும். அப்போ மண்ணுங்களில் வந்து நோண்டி எடுக்கும் போது நிறையா மரங்கள் அழியப்படும், நிறையா மண் வந்து வீணாகும், மண் சரிவு ஏற்படும், அப்போ சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் வந்து மறுசுழற்சி செய்ய சொல்லியிருக்காங்க. உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங் அதுக்கு வந்து நிறையா உலக நாடு பூரா வந்து இந்த தொழிலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. பூமி நமக்கு மட்டும் சொந்தமல்ல, நமக்கும் சொந்தம். இந்த ஆண்டு மின்னலின் தீபாவளியோடைய கருப்பொருளும் அதுதான் சார். பசுமை தீபாவளி என்ற கருப்பொருளோடு நம்மளும் அதை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நாங்கள் வந்து நேர்களோடையும் கேட்டுக்கிறோம். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் இயற்கைக்கு மாறாக ஈடுபட வேண்டாம். பூமி நமக்கு மட்டுமல்ல மற்ற உயிரினங்களுக்கும் சொந்தம் தான். இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் மிம்தா எனப்படும் மலேசிய இந்திய உலோகம் மற்றும் மறுசுழற்சி வர்த்தக சங்கத்துடனான சந்திப்பு தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, அடுத்த கட்டமாக இந்த சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர் டாக்டர் நந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க, இந்த துறை பொறுத்தவரையிலும் எந்த மாதிரியான சவால்கள் வந்து குறிப்பாக வியாபாரிகள் வந்து எதிர்நோக்குறாங்க? இந்த தொழில் பொறுத்தவரைக்கும் சவால் ஒன்று சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, உழைப்பு தான். உழைப்பு இருந்தா முன்னேற்றம் தாராளமா அடையலாம். உழைப்பு இல்லைன்னா அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இன்னைக்கு வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை ரொம்ப இருக்கு. ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால வந்து நம்ம உழைக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஏன் அதிகமான இளைஞர்கள் இப்புள்ள காலகட்டத்தில் இந்த தொழிலை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, இந்த தொழிலில் ஈடுபாடு காட்ட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கண்ணோட்டத்தில்? என்னுடைய கண்ணோட்டத்தில் ஏன் இதை நினைக்கிறேன்னா வந்து இது வந்து 3D ஜாப்னு டர்ட்டி டிஃபிகல்டி டேஞ்சரஸ்லி. இது ஏன் 3D ஜாப்னு நம்ம சொல்றோம்னா 3D ஜாப் தான் முன்னோர்கள் நம்ம தொழில் மினிஷாவில் வந்து மரம் வெட்டினாங்க, காட்டு அழிச்சாங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் இன்னைக்கு நம்ம நாடு வந்து பசுமையா இருக்கு. இன்னைக்கு வந்து அதே இளைஞர்கள் நாலாவது ஜெனரேஷன் இளைஞர்களை கூப்பிட்டு அதே தொழிலை செய்ய சொன்னா அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நாடு வளர்ந்துருச்சு, ஐடி கம்பெனிலாம் வந்துருச்சு, இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல எல்லாமே வந்து சொகுசா வாழணும்னு ஆசைப்படுறாங்க, தவிர கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதாவது வியர்வை சிந்தி உழைப்பை போட்டு இப்படி சம்பாதிச்ச காலம் போய் நல்ல ஒரு அலுவலகத்துல குளிர்சாதன வசதியோடு வேர்வையே சிந்தாம நல்ல ஒரு லாபத்தை அடையணும் அப்படின்னு இந்த மனப்பாங்கு தான் காரணம். அது ஒரு காரணம். ஏன் சொன்னீங்கன்னா உழைப்பு வந்து இப்ப நம்ம ஆளுங்கிட்ட உழைப்பு வந்து ரொம்ப குறைவு. இன்னைக்கு நம்ம 4th generation அனுப்பி விட்டு மரம் வெட்டுங்கன்னா அவங்க செய்ய முடியாது. கால மாற்றங்கள் ரொம்ப வளர்ச்சி வந்துருச்சு நம்ம நாடு. 4th generation கூட்டு போயிட்டு நம்ம வந்து 4th generation வேலையை செய்ய சொல்ல முடியாது. அப்ப வந்து நம்ம வேலைக்கு வந்து நம்ம வந்து அந்நிய தொழிலாளியை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு எஸ்டேட் பக்கம் போனாங்க பங்களா அந்நிய நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க, தவிர நம்ம ஆளுங்க அங்க இல்லை.
இன்னைக்கு எல்லாம் வந்து டவுனுக்கு வந்து டவுன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்குன்னு நம்ம சமுதாயம் நம்ம இடத்துல வேலை செய்யலன்னு சொல்ல வேலை செய்யறாங்க. எஸ் எ கிளாக், மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அட்மின் டிபார்ட்மெண்ட், டிரைவரு, மிஷின் ஆப்ரேட்டர், அந்த மாதிரி வேலை தான் அவங்க செய்ய முடியும். தவிர இரும்பு கடை தொழில பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ வந்துச்சுன்னா ரேடியோ அப்படியே தூக்கி போட்டுற முடியாது. அதை கழட்டி பிரித்து அது தனித்தனியாக பாட்டு எடுத்து தான் நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியும். அப்போ ரெண்டு ரீசைக்கிள் பண்ணும் போது அந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கன்னா நம்மளுக்கு 3D ஆள் தேவைப்படுது. சார், சில நேரங்களில் இந்த சொந்த தொழிலில் ஈடுபடுப்பா, இது பசிபுரோ அப்படின்னு சொல்றப்ப, பசிபுரோவா அழுக்கான தொழில், அசுத்தமான தொழில், இப்படிலாம் அந்த மனப்பாங்கெல்லாம் இருக்குமே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ரீசைக்கிள் செயலிச்சிங்கன்னா மலேசியாவில் பாதி வந்து குப்பியாயிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கங்கே இரும்பு வந்து தேங்கி தான் நிற்கும். இரும்பு வந்து 10 வருஷம்னாலும் அது அப்படியே தான் இருக்கும். நாட்டில் வந்து அந்த இரும்பை ரீசைக்கிள் பண்ணலைன்னா அந்த இரும்பு வந்து அப்படியே தான் இருக்கும், ஒரு மலமீடாக இருக்கும். நம்ம தங்கட்டு கடலாம் போயிடும். நம்ம ரீசைக்கிள் பண்ணி தான் ஆகணும். ரீசைக்கிள் பண்ணுற விஷயங்களை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணணும். ரெண்டாவது வந்து பல நோய்கள் வரும். அங்கங்கே குப்பை தங்கியிருந்தா, அங்கங்கே தண்ணி தங்கியிருந்து, இரும்பு தங்கியிருந்து, இதெல்லாம் வந்து குப்பைகள். நாங்கள் செய்ய தொழிலில் வந்து குப்பைகள், குப்பையில் தான் நாங்கள் பணத்தை உருவா, நாங்கள் வைக்க சொல்றதுக்கு வைக்கப்பட கிடையாது, குப்பையிலேருந்து தான் நாங்கள் பணத்தை உருவாயிருக்கோம். இன்னைக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயாலாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல லெவல் இருக்கானா, அவெல்லாம் குப்பையில பொறுக்கி எடுத்து செஞ்சவங்க தான். எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு இருக்கு. அதை குப்பையாக பார்த்தா அது குப்பை தான், ஆனால் அந்த குப்பையை கூட பணமாக மாற்றலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. எல்லாமே வந்து அழுக்கு அழுக்கு அழுக்கு. நான் சுத்த மலேசியா வந்து சுத்தமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலேசியாவில் 5,00,000 டன் பிளாஸ்டிக் ஒரு மாசத்துக்கு நம்ம ரீசைக்கிள் பண்றோம். இரும்பு பாத்தீங்கன்னா 10,000 டன் திருப்பி அந்த இரும்பை ரீசைக்கிள் பண்ணி இரும்பா உருவாக்கி திருப்பி பில்டிங் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் திறக்க கொடுத்து
அப்ப இன்ட்ரடியூஸ்லாம் நம்ம தம்ப தொழிலதிபர்லாம் ஒரு 500 பேர் இருக்காங்களா, யாருன்னா அந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சுனா அவங்களை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் ஆக்கி அக்கௌண்ட் திறக்க விட்டு ஒரு நாள் தொழில இன்னைக்கு பண்றீங்களா தொழில் 500 பண்றீங்களா எதிர்த்து போய் பேங்க்ல போடுங்க நான் 8 நாளைக்கு எடுத்து தொழில் பண்ணுங்க. ஃப்ரீ நாலேஜ் ரொம்ப பேர் இல்லாம இருக்காங்க. அதனால வந்து நம்ம ஆளுங்களை நம்ம இதை ரொம்ப சொல்லி கொடுக்க வேண்டியது கட்டாயத்துல நம்ம இருக்கோம். நம்ம வளர்ந்து வந்துட்டோம், நம்ம வளர்ந்து வந்து நம்ம தான் போதும்னு சொல்லி நம்ம வளர்ந்துட்டோம், என் குடும்பம் வளர்ந்துருச்சு சமுதாயத்தை விட்டு நம்ம போக முடியாது. அப்ப சமுதாயத்துக்கு நம்ம எதனா செய்யணும்னா இப்படிதான் நம்ம வந்து சமுதாயத்தை வழி கொண்டு போகணும். வழி கொண்டு போனா நம்ம சமுதாயம் ஒன்னும் ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயம் மேம்பட்டு வரும். இப்பயே விட்டுட்டோமா இன்னும் 20 வருஷம் நம்ம சமுதாயம் அழிஞ்சிரும். சரிங்க டாக்டர், அதாவது இப்போ சிலர் வந்து சிகரம் தொடர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் வந்து இந்த தொழில ஈடுபட்டு இருப்பாங்க, பசி புரோ அல்லது இந்த ரிசைக்கிள் ஐட்டம், இந்த உலோகம் மற்றும் மறுசுழற்சி வியாபாரத்துல ஈடுபட்டுகிட்டு இருப்பாங்க, ஆனால் இந்த இந்த மாதிரியான சங்கத்துல இணைஞ்சிருக்காம இருந்திருப்பாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய வியாபாரம், என் உழைப்பால நான் இந்த வியாபாரத்துறைக்கு வந்தேன், என்னுடைய குடும்பம் அப்படின்னு இருந்திருப்பாங்க. லாபம் பெறுவனோ அல்லது நட்டம் பெறுவனோ, இது இறுதியில் இது என்னுடைய வியாபாரம் தான், நான் ஏன் ஒரு சங்கத்தில் உறுப்பினராக ஆக வேண்டும் அப்படின்னு இந்த கேள்வியை முன் வைப்பாங்க. இவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கம் எதுக்கு ஒரு சங்கம் தூங்குதுன்னா நம்மளோட பவர். ஒரு ஆளு கை தட்டினா சத்தம் கேட்காது, 50 பேர் கை தந்தால் அந்த இடத்துல அந்த மேடையை ஒன்று ஜெகஜோதியாக இருக்கும். அந்த மாதிரி சங்கத்திலானால் முடிவு எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இண்டிவிஜுவலாக போயிட்டு நம்மளுக்கு ஒரு போலீஸ் பிடிச்சின்னா லைசன்ஸ் கொடுக்கல, நம்மளுக்கு ஒரு கடையை சீல் பண்ணுறாங்க, கடையை சாத்துறாங்க, முறப்படியாக நம்ம கடையை வச்சிருக்கல, அசிங்கமாக இருக்குது, அது சுத்தமாக இருக்குது, எண்ணெய் ஊற்றிக்கிற இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் போது அவர் ஒரு அரசாங்க டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கடையை அந்த சீல் பண்ணும் போது சங்கம் அது வேலையை அது செய்யும், கை கொடுக்கும். சங்கத்தில் அவங்க அணுகி வந்தாங்கன்னா சங்கம் வந்து போயிட்டு உக்காந்து பேசி மேபி அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் தெரியாமல் இருக்கலாம். அந்த பிரச்சனை வரும்போது நம்ம அணுகி வரும்போது நம்ம போய் அந்த சிஸ்டம் சொல்லிக்கிடுவோம், நீங்கள் இப்படி மாறி தான் இருக்கணும், இந்த இப்படி இருக்க முடியாது, அந்த காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் இருக்க முடியாது, நீங்கள் மாறி வரணும். அப்போ வந்து எந்த விஷயத்துலையும் சரி சங்கம் தனிமையாக நம்ம போனோமா வந்து அது சரி வராது. சங்கத்திலன்னு போகும்போது சங்கம் வந்து நம்மளுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். சங்கம் முன்னேறினா நம்ம வாழ்க்கைலாம் நல்லா இருக்கும். சங்கத்தில் வந்து நிறைய உதவிகள் இருக்குது. நம்ம நாடி வரணும், எதுவுமே நாடி வந்தால் தான் நம்மளை கையில் கிடைக்கும், நம்ம தேடி போகலன்னா நம்மளுக்கு கிடைக்காது. இளைஞர்கள்லாம் இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து இந்த தொழில் அசிங்கம், இந்த தொழில் நாத்தம், இந்த தொழிலை நீங்கள் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்நிய நாட்டுக்காரங்க வந்து இன்றைக்கி இந்த தொழில் எடுத்து செய்யறதுக்கு ரொம்ப பேர் தயாராக இருக்காங்க. அந்நிய நாட்டுக்காரங்களை வந்து இந்த தொழிலை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து இப்போ நீங்களாம் வந்து சத்யா நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இந்த மோட்டலில் மோட்டர் 3வது மோட்டலில் வந்து அந்நிய நாட்டுக்காரங்க வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. இதே நம்ம இளைஞருக்கு ஏன் செய்ய முடியாது? போயிட்டு காலை 8 மணிக்கு போனோம், 5 மணிக்கு வரணும், மாதம் முடிஞ்சோன்னா 1500 சம்பளம், சம்பளம் எடுத்து மாதம் முடிட்டு இருக்கோம்னாக்கு அங்கே கடன் இங்கே கடன் மூலமே ஒரு சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்நிய நாட்டுக்காரங்க வந்து எவ்வளோ சொகுசாக இருக்காங்க, நாங்களே பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து எவ்வளோ சொகுசாக இருக்காங்க, இதே டைம்லாம் ஒதுக்கிட்டு சிந்தனையை போட்டாங்கன்னா நம்ம ஏக்கங்கள் நிறையா இருக்குது. ஒரே ஏக்கங்களில் நிறையா ஏக்கங்கள் இருக்குது. அந்த ஏக்கங்களில் போய் பார்த்து எவ்வளோ எவ்வளோ உதவி கேட்கலாம், உதவி கேட்டால் நம்ம ஏக்கங்கள் செய்ய போகிறாங்க. நம்ம தொழிலதிபருங்க கூட கேட்டிங்கன்னா செய்ய போகிறாங்க. நானே பார்த்தீங்கன்னா இப்போ இட்ஸ் பர்சனலாக இண்டிவிஜுவலாக நான் பார்த்தீங்கன்னா நான் பெருமையாக பேசிக்க விரும்பல, நானும் ஒரு 5-6 பேர்த்துக்கு வந்து தொழில் உதவி செஞ்சு நானும் கடை தொண்டை கொடுத்துருக்கேன். அவங்களும் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. ஏன்னா நாடி வரணும், நாடி வரா தேடி வரலன்னா நம்மளுக்கு எதுவுமே புதையெல்லாம் கிடைக்காது. தேடல் மிக மிக அவசியம், குறிப்பாக தொழிலில் ஈடுபடும் பொழுது அந்த தேடல் இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை பற்றி நம்ம யோசிக்க முடியும் இல்லையா. சரி, நிகழ்ச்சி நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். மிம்டா, மலேசிய இந்திய உலோகம் மற்றும் மறுசுழற்சி வர்த்தக சங்கத்தின் செயலாளராக இருக்கிறீங்க டாக்டர் மலர்வாணன், நம்மளுடைய இளைஞர்களுக்கு ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? நம்ம இளைஞர்கள் வந்துட்டு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த தொழில் செய்ய ஆசைப்படுறவங்க வந்து நம்மளோட சங்கத்து அலுவலகத்துக்கு வந்து அவங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டாங்கனாக்கா எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். எங்கள் சங்கம் வந்துட்டு புசார்பட்டாங்க ஜலான் குச்சா இல்லாமல் இருக்குது. சங்கத்தோட தொடர்பு எண் வந்து 7989199 கோசம், இதுதான் சங்கத்தோட தொடர்பு எண். இவங்க தொடர்பு கொண்டாங்கனாக்கா என்ன விவரங்கள் தேவைப்பட்டாலும் நம்ம வந்து தெரியப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மிம்தா சங்கத்தின் நிர்வாக உறுப்பினராக இருக்கிறீங்க டாக்டர் நந்தகுமார், நீங்கள் ஏதேனும் நம்முடைய நேயர்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? நம்ம நேயர்களுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம இளைஞருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சிந்திச்சு செயல்படுங்கள். ஒரு காலத்தில் நானும் வந்து உங்கள் மாதிரி தான் இளைஞராக தான் இருந்தேன். நான் சிந்திச்சனால என் பண்ணி என்னோடய வாழ்க்கை தரங்கள் மாறி இருக்குது. அதே மாதிரி நீங்களும் சிந்திங்க,
பகிமைய வளர்க்காதீங்க, சந்தோஷமா வாழ கத்துக்குவோம். யாருக்குமே தீமை நினைக்காம நம்ம எல்லாமே உழைச்சமா நம்ம சமுதாயம் ஒண்ணும் எங்கேயோ வாழ்ந்து வந்திருக்கும். நம் சமுதாயம் உழைக்கும் சமுதாயம். முடியாது தெரியாது அப்படின்னு காரணத்தை சொல்லாமல் தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள். அதே நேரம் தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து கொள்ளுங்கள். அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் சத்யா, மீண்டும் சந்திப்போம் நேற்று.